ஆனிமல் டேஸ்டி வித் சமீர். இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ங்கற ஆப்ஷனை கொடுத்தீங்கனா நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஹாய் फ्रेंड्स, டுடே நம்ம ஒரு டேஸ்டியான டிஃபரண்டான ஒரு ரெசிபி எப்படி செய்யணும் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் பாத்தீங்கனா ஒரு கைப்பிடி அளவு கத்திரிக்காய், ஒரு கைப்பிடி அளவு உருளைக்கிழங்கு, அதுக்கு அப்புறம் கொஞ்சமா வாழைக்காய். சோ உருளைக்கிழங்கும் வாழைக்காவும் பாத்தீங்கன்னா துளசி விட்டு நறுக்கிக்கணும். சோ எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நீல வாக்கில் கட் பண்ணிக்கணும். இதுவும் அப்படிதான், இங்க எல்லா காய்கறியுமே பாத்தீங்கன்னா நீல வாக்கில் தான் கட் பண்ணணும். சோ புடலங்காய் ஒரு கைப்பிடி அளவு, ஒரு கைப்பிடி அளவு கேரட்டு, அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு மாங்காய். புடலங்காவும் பாத்தீங்கன்னா துளசி விட்டு அதுக்கப்புறம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கு. அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு அவரைக்காய், ஒரு கைப்பிடி அளவு பீன்ஸு, ஒரு கைப்பிடி அளவு சீன வரகாய், அப்புறம் கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரு மூடி தேங்காய், அஞ்சாறு பொடி வெங்காயம், அஞ்சாறு வெள்ளைப்பூடு, அதுக்கப்புறம் 9-12 வரைக்கும் நீங்கள் பச்சை மிளகாய் வைக்கலாம். 9 பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு கிளாஸ் தயிர். என்னடா செய்ய போகிறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நார்மலாலாம் செய்ய போகிறது கிடையாதுங்க. ஒரு டிஃப்ரெண்டான குழம்பு, எப்போ மாதிரி நம்ம செய்கிறது குழம்பு கிடையாது. இது ஒரு டிஃப்ரெண்டான குழம்பு. என்ன குழம்புன்னு கேட்டீங்கன்னா அவியல் குழம்பு. எனக்கு எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் கொஞ்சமாக தேங்காய் விட போகிறோம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 பச்சை மிளகாவை இந்த சென்டரில் இந்த மாதிரி கீத்துட்டு அப்படியே போட்டுருங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன்றையும் அப்படியே கீத்துட்டு போட்டுருங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் மாங்காய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே நல்லா ஒரு ஃப்ரை பண்ணி விடுங்க. 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ மாங்காய் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கோம். உப்பு போட்டு நீங்கள் அப்படி ஃப்ரை பண்ணிங்கன்னா சக்குன்னு ஃப்ரை ஆயிரும். சீன வரகாய் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் அவரைக்காயும் அடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பீன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து கேரட் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி புடலங்காவே ஆட் பண்ணிடுவோம். நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. ஸோ நம்ம தண்ணியிலேருந்து வாழைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் எல்லாத்தையும் எடுத்துட்டோம். அதையும் இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம எல்லா காய்மாரி டப்புனு போட முடியாது, கொஞ்சம் தண்ணி இருக்குமோ நம்ம வடிச்சிருந்தாலும். ஸோ அதனால அப்படியே வச்சு வச்சு அப்படியே போடுங்க. அதே மாதிரி ஸோ அப்படியே எல்லா காயும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லைட்டாக வதங்கட்டும், ரொம்ப நேரம் வதங்கணும் அவசியம் இல்லை, வதங்கட்டும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா மாங்காய் உப்பு போட்டோம். இப்போது காய்க்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 2-5 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்படியே ஃப்ரை பண்ணால் போதும். தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. காய் முங்குற அளவுக்கும் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஆஃப்டர் 2-5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வதக்குனதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா மூடி வச்சு அப்படியே வேக விட்டுறலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அது வேகிறதுக்குள்ளே நம்ம மிக்சியில் போட்டு இதுக்கு தேவையான மசாலா அரைக்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாவை மிக்ஸி ஜாரில் நம்ம இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி போட போகிறோம். இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பொடி வெங்காயம் உரிச்சு வச்சுருந்தோம்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வெள்ளைப்பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காயும் ஆட் பண்ணிடுவோம். ஸோ 1 ஸ்பூன் அளவு ஜீரகம் பார்த்தீங்கன்னா இது கூட சேர்ந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு செம டேஸ்ட்டு கொடுக்கும். இதுதான் நம்மளுக்கு மெயின் மாதிரி. கூடவே நீங்கள் கீழே உள்ளதுனாலையும் மேலே உள்ளது கீழையும் திருப்பி விட்டுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அதை அரைச்சிட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சுத்து அரைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைப்போம். ஸோ 2வது சுத்து முடிஞ்சோம் பார்த்தீங்கன்னா திருப்பியும் கூட கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிட்டு வருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வர வரைக்கும் நீங்கள் அரைக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காய் வெந்துச்சான்னு செக் பண்ணுவோம். ஒரு காய் எடுத்து நசுக்கி பார்க்குறோம், வேகலை. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே வந்துடும். ஸோ நம்மளோட காய் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இந்த காய் பார்த்தீங்கன்னா ஒன்னோட நல்லா சேர்ந்து இந்த மாதிரி வேகிற அளவுக்கு நீங்கள் வேக விட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி சின்ன பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பு தான் வைக்க போகிறோம்.
அதனால எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி வேகும் போதும் பார்த்தீங்கன்னா தண்ணி கம்மி வந்துச்சுனா தண்ணி விட்டு நல்லா வேக விடுங்க. நல்லா இந்த மாதிரி வேகணும் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம தேவையான அளவுக்கு நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இந்த குழம்புக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ டோட்டலாக நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே மாங்காய்க்கு காய்க்கெலாம் ஆட் பண்ணிட்டோம். ஸோ அது போக உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அரைச்சி விட்டுக்கோம்ல அந்த பேஸ்ட்டு அதுக்காண்டி தான் உப்பு தேவைப்படும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண பேஸ்ட்டில் வெங்காயம் பூலாம் ஆட் பண்ணியிருந்தோம். அது நல்லா பச்சை வடை போடணும். பச்சை வடை போய் நல்லா கொதிச்சு வரட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கொதி கொதிச்சு வந்துடுச்சு. பச்சை வடையும் போயிட்டு ஒரு செம்ம ஸ்மெல் இப்போ வருது. அதோட பார்த்தீங்கன்னா சேர்த்து நம்ம இந்த தயிரை ஆட் பண்ணிடலாம். தயிர் ஆட் பண்ண பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கொதிக்க கூடாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டுக்காக தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிடுவோம். அதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லைட்டாக கொதிக்கட்டும், ரொம்ப கொதிக்கணும் அவசியம் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா நுரம் வந்துடுச்சு. அவ்வளோதான் நம்ம அவியல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஒரு நல்ல நறுமணத்துக்காக பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பி தேங்காயை விட்டு தாளிக்க போகிறோம் கடுகு போட்டு. ஸோ ஃபஸ்ட்டே தாளித்து அந்த அளவுக்கு நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்காது. ஸோ இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். இந்த மாதிரி தேங்காய் விட்டுக்கலாம். ஸோ இந்த டிஷ்ஷுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தேங்காய் மட்டும் தான் சேர்க்கணும், வேறும் சேர்க்கக்கூடாது. இது நல்லா காயட்டும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஸ்லிம்ல வச்சுக்கோங்க, நல்லா ரொம்ப பிடிக்கும். நல்லா சூடாயிச்சுனா நாங்கள் ஆஃப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய ஆட் பண்ணிருப்போம், இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ராக்ரன்ஸ் கொடுக்கும். ஸோ லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே நம்ம குழம்புல அப்படியே ஆட் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா. நம்ம குழம்புல ஆட் பண்ணிடலாம். அப்பா இப்படி மனம் தூக்கது பார்த்துக்கோங்க, செம்மையாக இருக்கு. செம்ம ஸ்மெல் வருது. அந்த ஸ்மெல்லுக்கு அப்படியே வயிறு கவகவா இருக்குன்னா பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம அவியல் குழம்பு சூப்பராக ரெடி ஆகி முடிச்சிருச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா டக்கரான கத்திரிக்காய் சொல்லலாம். அதே மாதிரி செம்ம ஸ்பைஸியாக இருக்கிற எல்லா சைட் டிஷ்ஷுமே இதுக்கு செம்மையாக இருக்கும். இல்லை இது வைக்கவே எனக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படி நீங்கள் சிம்பிளாக ஏதாவது சைட் டிஷ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே அப்பளத்தை பொறிச்சு இது கூட சாப்பிட்லாம். அதுவும் செம்மையாக இருக்கும். ஸ்பைஸியான உருளைக்கிழங்கும் இதுக்கு செம்மையாக இருக்கும். ஸோ ஸ்பைஸியான உருளைக்கிழங்கு எப்படி செய்யணும் அப்படிங்கிறீங்க உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன்லேயும் ஐ பட்டன்லையும் தரேன். நீங்கள் சேனல்லையும் போய் செக் பண்ணிக்கோங்க. செம்மையாக இருக்கும் இந்த அவியல் குழம்பு. ஸோ இந்த அவியல் குழம்பு இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் செய்கிற ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். இங்கே அந்த காய் வெட்டுறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் முந்தின நாளே வெட்டி வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா செம்ம ஈஸியாக காலை அனுப்பிச்சு கடைக்கடைன்னு செஞ்சிடலாம். வேலைக்கு போகிறதுக்கு அவசரமாக கிளம்பினாலுமே நீங்கள் வெட்டி வச்சு இந்த காயத்து டப்புனு இந்த மாதிரி அந்த குழம்பு வச்சிடலாம். அதே மாதிரி ஸ்கூலுக்கும் ஈஸியாக கொடுத்து விட்றலாம். செம்ம சிம்பிளாக இருக்கும் இந்த குழம்பு. இந்த குழம்பு வச்சோமா சைட் டிஷ்ஷாக அப்பளத்தை பொறிச்சோமா அப்படின்னு சாப்பிட்டு போயிடலாம். ஸோ இது எல்லா காயும் சேர்ந்துருக்கனால ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முருங்கைக்காய் கிடச்சா போட்டுக்கோங்க, அது ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டக்கரான அவியல் குழம்பு வச்சுட்டு எது கூட சைடு சாப்பிட்டீங்க எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேஸ்புக் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்க பெல்லைக்கான மறந்துடாதீங்க. நாங்கள் நெக்ஸ்ட்டில் சந்திக்கிறேன். பாய்.